எங்களுக்கு இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, கீழே படுத்துட்டு நமக்கு முகத்துல தண்ணி வராம பாத்துக்கணும். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறேன். நம்ம கூட யார் யார் வந்திருக்கானா, டேய் எந்திரிங்கற ஆண்டோ, அதுக்கப்புறம் அபுனு. ரெண்டு பலூன் இருக்கு பெருசா, எதுக்கு யாருக்கு தெரியும்? பலூனோட வெயிட் ஒண்ணுமே ஒரு 5000 டன் இருக்கும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ண போறானா, இதுல வந்து எத்தனை பலூன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கும் கிளியரா தெரியல. அப்படியே குத்தி நுறுத்தி ஃபுல்லா வச்சோம். உள்ள 10 பலூன் இருக்கு, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு 10-15 இருக்கும் உள்ள பலூன். எல்லாம் சேர்த்து தண்ணி ஃபில் அப் பண்ணி வச்சிருக்கோம். சேம் தண்ணி சேம் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. எங்களுக்கு இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, கீழே படுத்துட்டு இப்படி எங்க அந்த கத்தி சேலஞ்சுக்கு ரெடியா இருந்துட்டு கத்தி வந்து அபிநய கையில கொடுத்தேன். எங்க வச்சானே தெரியல, தூக்கி எங்கேயோ வச்சிருக்கான். கத்தி எங்க இருக்கு? இந்த கத்தி இருக்குல்ல, இந்த கத்தியை படுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒண்ணு ஒன்னா இருக்கணும். பலூனை கட் பண்ணணுமா? நமக்கு முகத்துல தண்ணி வராம பாத்துக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் டாஸ் போட்டுதான் பண்ண போறோம். யாரு? நான் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். பின்னாடி அவனும் ஆண்டவும் வந்து சாபுத்திரியில வந்து என்ன மாட்டி விடுறதுக்காக அவனுங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. யார் ஃபர்ஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு டாஸ் போட்டு தான் முடிவு பண்ண போறோம். சரி, சாபுத்திரி தான் போட போறோம். சரியா, சாபுத்திரி தான் போட போறோம். சரி, ஓகே. சாபுத்திரி எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, ஃபஸ்ட்டு நம்ம இல்லையே, கொஞ்சம் சேஃபாக ட்ரையல்ஸ் மாதிரி பார்ப்போம். அவனை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். நன்மை இருக்கா, மற்றதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி ஒரு பாட்டும் போட்டு பீஜம் போட்டு சரி தெய்வம் போல தொடங்கி விட்டான். ஸோ காய்ஸ், இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹேண்டோ வந்து கீழே படுத்துட்டு இருக்கான். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹேண்டோ ரெடி. தலைக்கு கரெக்டா முகத்துக்கு நேரம் எப்படி? பலூன் போட்டுறது இல்ல. ஒரு பலூனா இருக்கணும். இது இது வந்து ஒரு 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 சாதனையாகும். ஒரு பலூனா இருக்கணும். நீ ஒன்னதான் இருக்கணும். அரு ஆமென். இது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அது ஒரு கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில், அந்த அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஸ்டு சுச்சுவேஷனில் அது நம்ம அந்த கத்தியை கையாள்ற ஒரு சர்ஜரிக்கல் மூமெண்ட். ஆமே, அவனை வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ண சொன்னா படுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் சான்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. நான் தான் நான் பண்ண போறேன். சரி, ஓகே. பிரபுனே, இப்போ வந்து நம்ம வெட்ட போறோம். டேய் வெட்டமா, எல்லாம் வர மூஞ்சில வெள்ளம் வளானு பாரு. நம்ம ஃபேஸ் மேல வச்சு அப்படியே வெட்டுவோமா? கட் பண்ணும்போது அது டப்புன்னு வந்து உள்ளுற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷன் வருது. இவனோ பண்ணியாச்சு. பின்ன நம்ம என்ன அசால்ட் நெல்லு போனா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். இப்படி நிக்கி பலூன், இப்படி நிக்கி ஒண்ணு கிட்ட எங்கோடி வெட்டு பலூன் கிடக்குது. இல்லை பாருங்க, இப்போ பாரு, எல்லா வெள்ளம் அவனை வேலை விடும். வெள்ளம் மீன்
பயங்கர கஷ்டம், குறைச்சி குழப்பம் இல்லை. இருந்தாலும் பொட்டுன்னு ஒரு பேடி உண்டு எடுத்து பலூன் வந்து பாதி எல்லாம் உடஞ்சிருச்சு. நீ எத்தனை பலூன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, இது யாரு தலைக்காக போகுதுன்னு தெரியல. வேற லெவல் ஆக போதானா. இப்ப அபின் வந்து முடிச்சாச்சு, இப்ப வந்து திருப்பியும் நாங்க அது பேர் என்ன சாபூத்ரி, சாபூத்ரி போட்டு திருப்பியும் பண்ண போறோம். சரி ஓகே, வா 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 வா. சாபூத்ரி அப்படியே நான் கொஞ்சம் குழம்பிட்டேன், இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுட்டேன். இருந்தா என்ன தூக்கி போட்டானுங்க. திருப்பி நான் தான் மாட்டிட்டேன். ஓகே பண்ணுவோம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. என்ன பலூன் வேற ரெண்டு மூணு பலூன் தான் இருக்கு, நம்ம கட் பண்ணும்போது மொத்தமா ஃபேஸ்ல வந்து விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கையில இருக்கு, எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. உள்ள இருக்குல்ல என்னது. ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது லாஸ்ட் ஓவர் ஒரு ரன் தான் தேவை ஆப்போசிட் டீமுக்கு. ஆனா நம்ம மூணு பேர்ல ஒரு நாள் பவுலிங் போடணும், என்ன மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் அங்க வந்து ஃபீல் ஆச்சு. கத்தி வேற சோதனை பண்ணுது வெட்டு. நானும் இதுக்கு நொட்டிட்டு போயிருக்கேன். ஐயோ மூக்குள்ள ரோலர் கோஸ்டர் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படியே வெளியே வந்து நான் கொஞ்ச நேரம் அங்க ஒரு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டேன்னு ஒரு நரக வேதனை, அத தாங்கவே முடியாது. நடந்துச்சா தள்ள வை தள்ள வேணும் காலிக்கடலை வச்சு இல்ல. ஐயோ பக்கெட் உள்ள பிடிச்சு முக்கிய சோலை திடீர்னு மூக்கு வெள்ள இறச்சு. வீடியோ வந்து வேற லெவல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான், பெல் ஐகான் எல்லாரும் கிளிக் பண்ணி டிங் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தட்டு நம்பர் பெல் ஐகான் கிளிக் பண்ணு. வேற லெவல்ல இருக்கு. சரி வாங்க, வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சரி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான பெல் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து போற லைக் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் யாரும் அடிஞ்சில்லைங்க. இல்ல இல்ல பெல் ஐகான் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என்னங்க பண்ணு காட்டி விடலாம் லாஸ்ட்ல.
அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் எல்லாரும் சேர்ந்ததுல போல.